Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியான vlog. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து 100k சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், உங்க லவ் அண்ட் சப்போர்ட் தான் காரணம். இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்து எனக்கு தொடர்ந்து கொடுங்க. 100k சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணலான் இருக்கோம். அந்த vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க எங்க சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்போ இன்னைக்கு விலாக கண்டினியூ பண்ணலாம். இப்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வாட்டி கிளிக் பண்ண அவ்வளோதான். இப்போ ஸ்பீடு செட் பண்ணு. 6 ஜஸ்ட் வாக் பண்ற ஸ்பீடு தான். நீ ஜிம்முக்கு வந்ததே கிடையாது. நான் ஜிம்முக்கு வந்ததே கிடையாது. நான் வந்து அது என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து 2010-11 அப்போ இருந்து கல்யாணம் வரைக்கும் ரெகுலரா போயிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த 6 பேக் வைக்கணும் அப்படினு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப 2011 தீவிரமா பண்ணிட்டு இருந்தேன். பண்ணி முதுகு உடைச்சு முதுகு வலி வந்து அதெல்லாம் ஒரு காலம். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு 2016-17 போயிட்டு இருந்தேன். 16 போனது கடைசியா. அதுக்கப்புறம் போனது இல்ல. இப்பதான் திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். சோ நீ தான் ஜிம்முக்கு புதுசு, உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஓகே, பட் எனக்கு தேவையா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். நான் வீட்லயே ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்கேன். வீட்லயே ஒழுங்கா தான் பண்ற, பட் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் என்வரன்மெண்ட்ல இங்க வந்து பண்ணும்போது என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அத ஓரளவுக்கு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பண்ணும்போது இப்ப நீ பண்றது எல்லாமே பேசிக் ஒர்க் அவுட் தானே, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கை கொடுக்கும். அதாவது ரொம்ப குண்டா இருக்கவங்க ஒல்லி ஆகுறதுக்கு ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் டோன் பண்றதுக்கு, ஷேப் கொண்டு வரதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இன்னும் தீவிரமான அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். வீட்டுல வந்து ஒரு ட்ரெட்மில் இருந்தா எனக்கு போதும். ட்ரெட்மில்லோ இல்ல அந்த அந்த சைக்கிளோ, எனக்கு ட்ரெட்மில்ல விட அந்த எனக்கு அந்த அந்த சைக்கிள் தான் பிடிச்சிருக்கு. அந்த சைக்கிள் நல்லா இருக்கு, விட்டா நான் நாள் கணக்க ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அது ஈஸியா தான் இருக்கு. காலையில் எழுந்திரிச்சதும் ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன். சப்பாத்தி சுட்டு கொடுக்கவும் 3 பேரும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அமேசான் பிரைமில் புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, ஓமை டாக் அப்படின்னு. அந்த படம் பார்த்துட்டே பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே தானே இருக்கீங்க, புதுசாக ஒரு படம் வந்திருக்கு நாய் படம் அப்படின்னு சொன்னதுமே போடுங்க போடுங்க உடனே போடுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னேன். கமல் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அப்படி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருப்பேன், இப்போ காலியாயிருச்சுன்னு இப்போ உட்காந்து உரிச்சிட்ருக்கேன்.
சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு ஆல்ரெடி ராஜேஷ் கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வ்ளாக்லேயும் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ரெசிபி வந்து டீட்டெயிலாக நான் எடுக்கலை. 2.5 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பாதி வந்து பிரியாணிக்கு, பாதி சிக்கன் கிரேவிக்கு அப்படின்னு சொல்லி சிக்கன் கிரேவி வந்து அங்கே ரெடி பண்ணி தாளிச்சு விட்டுட்டேன். அங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே வந்து புதினா கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பிரியாணிக்கு வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன், ஊறிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் தாளிச்சு விட்டுட்ருக்கேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணி வந்து வத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி யூஸ் ஆகாத தோசைக்கல்லை வந்து அடியில் வச்சு சிம்மில் ஃபுல்லாக வச்சுருங்க. தோசைக்கல் சூடேறினதுக்கப்புறம் அதுக்கு மேலே டவராவை எடுத்து வச்சு மேலே வந்து ஒரு வெயிட் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னம்னா ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சு எடுத்தோம்னா பிரியாணி ரெடி ஆயிரும். பிரியாணி தம்மில் இருந்து எடுத்துட்டேன். ஒரு ஓரத்தில் இருந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி வீட்டில் பண்ணுறேன். இன்றைக்கி பிரியாணி எங்களுக்காக மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். ரேவதி அக்கா, கௌதம் எல்லாருக்கும் சேர்த்து பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிருச்சு. எல்லோரும் சாப்பிட போகிறோம். ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் வந்து திண்டுக்கல் ஹெவன்ஸ் பேஸ்ட்ரியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் அடிக்கடி கேக் இங்கே தான் வாங்குவோம். இங்கே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். மதியம் லஞ்சு முடிச்சுட்டு போய் கேக் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கமல் மட்டும் கேக் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண கேக்கு. யூடியூப் தீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கேக் வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர். யூடியூப் ப்ளே பட்டன் 100K லைக்கு டிஸ்லைக்குன்னு போட்டு சூப்பராக இருக்குது. இவ்வளோ ஹாப்பினஸ்க்கு நீங்கள் தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச். கண்மணி, நீ ஊதுன செக் பண்ணியாச்சா? எத்தனை தூக்கிட்டு வந்துட்டேன் நான், ஒன்ன விட்டுட்டு வந்துட்டா. அப்படித்தே ஒட்டணும். இதுதான் ஒன்று. கையில் கீழே இறங்கு. 100K நீ இங்கே வந்து நிற்கலையா? கேக் வெட்டலையா நீ? சரி ஓகே, அம்மா நீ வாமா. நான்தே வெட்டுவேன். குச்சி மிட்டாய் எனக்கு கொடுங்க. நீ அனுப்பிச்ச போட்டோ பெருசா இருந்துச்சு, அது சின்னதா இருக்கு. நம்ம இருக்கிறது 6 பேர் தான் இருக்கோம், அதனால 1 கிலோல மட்டும் பண்ண சொன்னேன். கீழே சரிஞ்சிருச்சு. கார்ல வந்தோம்ல, நல்லா இருக்குல்ல? யூடியூப் தான் பாப்போம். இதே மாதிரி நான்
அவனுக்கு கேக் வேணும். சரி விட, இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் காச்சு. ஐயோ எடுத்துக்க போ, அந்த பிள்ளை கேக் கொடுக்காத ராஜதி. கொஞ்சமா சாப்பிடு. மூந்து பார்த்துட்டு வேணான்னு விட்டா பிச்சு விடுவேன். ஆ போதும், சாக்லேட் மாதிரி சாப்பிடாத. யூடியூப் தின்னுட்டான், யூடியூப் தின்னுட்டான், யூடியூப் தின்னுட்டான். செலப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு கொரியர் போட்டு வர்றதுக்காக கிளம்பியாச்சு. ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.